2020 மற்றும் 2021 ஆண்டு வரப்போகின்ற பிசிஎன்டிஎஸ்ஐ தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைச்சிருப்பீங்க. தமிழகத்தில் முதன் முறையாக டிஎன்யூஎஸ்ஆர் பிசி டெஸ்ட் பேட்ச் புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 50 மாடல் டெஸ்ட் மற்றும் பொது அறிவு உளவியல் 720 பக்கங்கள் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு ரிலீஸ் பண்ண 6th to 10th சமர்ச்சி புத்தகம் எடுக்கப்பட்ட கொஸ்டின் ஆகும். இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இந்த புத்தகம் இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும். 6381178345 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ண முழு தகவல் தெரிந்துக்கலாம். நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிள் ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும். அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவலுடன் எதிர்பார்த்துருக்கீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2019 பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலி பண்ண வந்து கொடுக்காங்க. அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அதே போல் கலெக்டர் ஆஃபீஸ் ஆகட்டும் எல்லாருக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மனுக்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் சிஎம் செல் பெட்டிஷனை போட கூட பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டு. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு எடுக்கிறாங்களோ அது போல் தான் எடுப்பாங்க. ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருமோ வராதா, 2019 பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்கள் வந்து கொடுப்பாங்களா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த தகவலுமே கொடுக்கல. ஆனால் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சொன்னாங்க. அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா COVID-19 ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டு இருக்குது. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நம்ம ஜாப் வந்து அப்ளை பண்ணணுன்னா வந்து பார்த்திங்கன்னா நெட் சென்டர் ப்ரௌசிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கணும். அது மாதிரி ஓப்பன் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊரடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறதால பார்த்திங்கன்னா எந்த நெட் சென்டருமே வந்து பார்த்திங்கன்னா இயங்கலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ இன்னும் கூடியவரே கண்டிப்பாக வருது. 2019 பேட்சுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருவாங்க கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் படிக்க தொடங்கிடுங்க. ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வருது நாளைக்கு வருது நம்ம அப்படி எதிர்பார்க்கவே கூடாது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம படித்து முடிச்சுனா 6th to 10th வரை இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேங்களா பாக்ஸ் போட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ்ல தான் கேட்கப்படும். ஓகேங்களா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டனாக படிங்க. பிசிக்கலாகட்டும் மெடிக்கலாகட்டும் எல்லாமே ஃபிட்னஸாக இருந்துட்டால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களை நான் கேட்குறேன், நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்களா? அப்படி படிச்சுட்டு இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இன்னும் கூடிய வரையில் வருது. ஏன்னா நார்மல் ஸ்டேஜுக்கு ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வேலைவாய்ப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து குறைவாக இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களை வந்து பூர்த்தி பண்ணணும். அதனால் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எடுக்க போகிறாங்க. இன்னும் 2 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்து நமக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இன்னும் 7 மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னும் 2 மந்த் 3 மந்த்துக்குள்ளே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா COVID-19 தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கூடிய வரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருவாங்க. ஏன்னா பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் சொல்கிறீங்கிட்ட கேட்பீங்க. ஏன்னா எக்ஸாம் எழுதுனா ஒரு ஸ்கூல் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். நெட் சென்டர் ஆகட்டும் அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தால் மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா, கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக படிங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் உரிமை வராதா, எப்படி நாங்கள் படிக்கிறது, ஃபிசிக்கல் எல்லாத்தையும் ரன்னிங் ஆகட்டும் எல்லாமே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது. ஒரு மார்க்கில் படிச்சிருந்தவங்க கண்டிப்பாக அதோட படிங்க. இன்னும் அதோட 10 மார்க் இன்க்ரீஸாக எடுங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம கரெக்டுமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.